ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஏ கீழே வச்சு 500, மேலே வச்சு 1000. ஏ கீழே வச்சு 500, மேலே வச்சு 1000. இந்த பிரபலமான வசனத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நம்ம ரவுடி பேபி தாய் கேள்வி ஆயாதாங்கோ. இந்த வசனம் தாங்க இப்ப தமிழ்நாடு எங்கும் தீப்பொறியா கிளம்பி வைரலா பரவி காட்டு தீப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த வசனத்தெல்லாம் கேட்ட மக்கள் ரொம்ப பேரானந்தப்பட்டிருக்காங்க. ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல காரி முஞ்சிருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா தம்மா தூண்டு பையன் இந்த ரவுடி வெப்பி ஆயாவை செதுக்கு 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 செதுக்குன்னு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல நான் பார்த்த ஹைலைட்டான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம ஜாலியா கம்மாயா பார்க்க போறோங்க. வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி ரவுடி பேபி வைரல் ஆகுறாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அவங்க காட்டுறதுல தான் வைரல் ஆகுறாங்க. அவங்க ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு வீடியோல கூட காசெல்லாம் காட்டுறாங்க. எனக்கு என்னவோ அந்த மாதிரி பிசினஸ் பண்ணது அந்த காசெல்லாம் வந்தது போல தோணுதுங்க. இப்ப மீரா மீது எல்லாம் விஜயங்கெல்லாம் திட்டி ஃபேமஸ் ஆச்சுல, அதே மாதிரி இந்த ரெண்டு இதுங்களுமே மாத்தி மாதிரி திட்டிக்கிட்டு ஃபேமஸ் ஆகணும்னு நடிக்குதுங்க. ஆனா இங்க ஒரு மயிரும் போடுக முடியாது. ப்ரோ ரவுடி பேபி சுயா தானே சொல்றீங்க? ஐயா அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அசிங்கமா பேசிட்டு இருக்கு ப்ரோ. அத வந்து மீரா மீதன் பாட்டும் சொல்லலாம் ப்ரோ. ஆல்ரெடி அந்த சோப்பு டப்பா மூஞ்சி மீரா மீதன் ஆம்பளை மீது ஆம்பளை சொல்லி கேலி பண்றாங்கடா டே. ஆனா நீ ஜெகத்தால கிளாடு, நீ சைக்கிள் கேப்ல எல்லாருக்கும் அடுத்த கண்டன் குடுக்கற பாத்தியா? இதெல்லாம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே சபை நாகரிகம் கருதி லைட்டை தாங்க சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் ஏரியா பசங்க சிரிக்க 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 அந்த ரவுடி பேபி சுப்புலட்சுமி ஆயாவை செதுச்சு வச்சிருக்கானுங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் சிரிச்சே செத்துட்டேங்க. ஏரியா பசங்க தான் இப்படி ஆஞ்சி விட்டானுங்க. பார்த்தா ஏரியா போனவங்களும் பத்தாதுக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சொல்லிட்டு அது பாடு செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க வீடியோவில். தக்காளி நாங்கள் தான் சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க, எதுவும் நாங்கள் ஜாலிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எதுக்கிட்டு இங்கே வரீங்க? அதுவும் வயசான ஆயாக்களா? நீங்கள் வந்து என்னத்த ஹார்ட்ட போறீங்க, என்னத்த புடுங்க போறீங்க அப்படி கேட்குது பாருங்க. அதெல்லாம் ஒரே ஜனக்காவடி சண்டிசு பெட்டி ஓகுலியா இருந்துச்சுங்க. குழந்தைங்களை பெற்றோர்கள் சார்பாக ஒருத்தர் வந்து பேசுறாருங்க. அதாவது குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க. அதாவது ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல தான் அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதிரி நாதாரி ஆயாக்களோட வீடியோக்கள் வந்து சஜஷன் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அவங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்ல. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதுதாங்க ஒரு கேள்வியே கேட்கறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி டிக்டாக் பேன் பண்ணதே இந்த மாதிரி நாதாரி ஆண்டிகளால தாங்க. ஓகேவா? அதுவும் இப்போ ஸ்நாக் வீடியோ அதையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளே தூவிட்டாங்கன்னா இருந்தாலும் அந்த ஆண்டிகளை அட்டகாசம் தாங்க முடியல சொல்லிட்டு வெறித்தனமாக கிளிக்கிறாருங்க. எப்பா சூப்பரான மனசன் பா. அவரு ஃபைனலாக ஒரு நண்பர் வெறித்தனமாக பேசுறாருங்க. அவரோட பேச்சில் 100% நாயம் கூட வந்து கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த டிக்டாக் பேன் பண்ணதுனால இந்த ஆண்டிகளோட அட்டகாசம் அடங்கிருச்சுன்னு பார்த்தா எல்லா ஆண்டுகளும் வேற வேற அப்புல அவுத்து போட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுதுங்க. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா இதே டிக்டாக்ல தான் நல்ல நல்ல கலைஞ்செல்லாம் இருந்தாங்க, நல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மோட்டிவேஷன் பீச்சு கொடுத்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களால அவங்களுக்கு பேர் கெட்டு போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்களோட வளர்ச்சி இந்த மாதிரி ஆண்டிகளால தடைப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நார பொழுப்பு சொல்லிட்டு நார கிளி கிளிக்கிறாருங்க. எப்பா இதெல்லாம் விடுங்க. கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த மாதிரி டிக்டாக் ஆண்டிகளை பற்றி ஒரு கருத்து கணிப்பு கேட்கலாம், மக்கள்கிட்ட கருத்தை கேட்கலாம் சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு போனுங்க. எங்கள் ஏரியா பசங்க கிட்ட போய் வீடியோ ஆன் பண்ணுறேன், வண்ட வண்டியா பச்சை பச்சையா அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி கேட்குறானுங்க நார கேள்வி. இதெல்லாம் விட ஒரு ஹைலைட் என்னன்னா ஒருத்த பர்மா பாசியில் கையாமையா கையாமையான்னு கசிசியமாக கேட்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இந்த லட்சணத்தில் இந்த டிக்டாக் ஆண்டிங்க ஹாயாங்க நான் உலக அளவு ஃபேமஸ், தமிழ்நாடு அளவு ஃபேமஸ் சொல்லிட்டு ஊழ உதாரம் உடுத்து பாருங்க. எப்பா இதெல்லாம் ஒரு மானம் கட்ட போலப்பா தெரியல. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். அந்த வீடியோவில் இந்த தாய் கழிவு சுப்பலட்சுமி ஆயாவ மட்டும் கிடையாதுங்க, திருச்சி சாதனா ஜீப்பு முட்டு ஏன் வனக்கண்டா மாப்பிளையே வண்டவனையா கேட்குறானுங்க. ஸோ அந்த லட்சணத்தில் இருக்குங்க மக்களோட மனநிலை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதாங்க என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம காக்கா பிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனே பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனை வந்து விழுவங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. அண்ட் இல்லை சி யூ தட்டா பாய் பாய். We'll be right back.